பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ரெண்டு பேரை பலவீனப்பட்டிருந்த சிலரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்துக்கொண்டு, ஒன்று ராஜாக்கள் 18 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 18 மகா தீர்க்கதரிசி, இவ யாருன்னா ஆகாப்பிட்ட போய் நின்று என் வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் பனியோ மழையோ பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி, கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் தன்னுடைய ஜீவனை கொண்டும் சொல்ல, இந்த தீர்க்கதரிசிக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு. உங்களுடைய வேதத்தை எடுத்து ஒன்று ராஜாக்கள் 18 எல்லாம் இப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் திருப்பி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதை பாடு. வல்லமையில் தேவன் நம் தேவன், எல்லியாவில் தேவன் நம் தேவன், வல்லமையில் தேவன் நம் தேவன், தாசர்களில் எம்மு கேட்டார் வல்ல பெருங்காரியம் செய்திடுவார், தாசர்களில் இந்த எலியாவுக்கு கூட ஒரு சோறு வந்துச்சு. ஐயா, எசபேல் ஒரு வார்த்தை சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? நாளை இந்நேரத்தில் உன் ஜீவனுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா தேசத்துல மழை பெய்யல. 19 முதல் வசனத்தை பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டியத்தாலே கொண்டு போட்ட 18 உங்களுக்கு சொல்லணும், உட்கார்ந்து படிச்சு பாருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சூளுரைத்து அக்கினியை இறக்கி ஓடுற தண்ணீர் கல் மண் எல்லாத்தையும் நக்கி போகும்படி செய்தவன் யாரு? எலியா. ஆனா ஒரு மனுஷ வார்த்தையை கேட்டவன பலவீனம் வந்துருச்சு. என்ன வார்த்தை? 19:1 பாருங்க திரும்ப. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது, யாருக்கு? எலியாவுக்கு இந்த வார்த்தை தெரிந்த போது, எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. எவ்வளவு பெரிய மனுஷனு கூட பாருங்க,
பலவீனம். எவ்வளவு பெரிய மனுஷன், மழை பெய்யாம தேசத்துல நிப்பாட்டினவன். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும் மழை நிற்கும். ஏன்னா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னேன், வெளிப்படுத்தல் 11:6 வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 பாருங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு, மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க, வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு, அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், அதிகாரம் பெற்றவன் யாரு? தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி தான் மத்தேயு 10:40 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி என்னும் ஒருவனுக்கு நீ ஒன்ற கொடுத்தீனா, மல்டிபிளிகேஷன். சாரி பார்த்து ஒரே ஒரு அடதான் இருந்துச்சு. தான் சாக போற நேரத்தில் என்ன செய்தா, அதுல ஒரு சின்னதை கொடுத்தா, அவன் வீட்டில் என்ன செய்யல, பஞ்சம் தீர வரைக்கும் மாவு எண்ணெய் எடுக்க 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 பெருகிட்டே இருந்து. தட் இஸ் மீன்ஸ் தி மல்டிபிளிகேஷன். ஆனா அவ்வளவு வரம் பெற்ற இந்த எலிசா, எலியா, இந்த எலியா என்ன பண்ணாரு? ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு, இவ்வளவு அதிகாரம் இருந்தவர் எஸ்எம்எல் என்ன அவர் அதிகாரம் செல்லாதா? ஏன்னா ஐயா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஏசாயா 33:15 கொஞ்சம் வாசிங்க, அப்புறம் இங்கே வரலாம். ஏசாயா 33:15 மிக அழகான ஒரு வசனம் நமக்கு எழுதி வச்சிருக்கார். நீதியை நீதியாய் நடந்து, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி, செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிகாரங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறுகிறவன், ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கி, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஆசையெல்லாம் வெறுத்தவங்க. ஏன்னா கேஆசி ஒன்றாவது எலிசாட்ட கொடுக்கும்போது இது வாங்கிறது காலமானு பேசுனவன் யாரு? எலிசா. இந்த எலியாவுக்கு பயம் இருந்துச்சு. என கண்பாருளே ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, பலவீனங்கிறது யாரை விட்டு வைக்கல. ராஜாவாகிய சவுலுக்கும் பலவீனம் இருந்துச்சு. ஏன் அவ்வளவு பெரிய ராஜா போய் நின்றுட்டு ஒரு அமலைக்கியனை பார்த்து, நீ யாருண்ணா? நான் அமலைக்கேண்ணா. எப்பா, நான் வேதனை தாங்கலை, அதனால் என்னை இது கொண்டு ஓடுண்ணா. அதனால தான் யாத்ராமம் கடைசி 17 யாத்ராமத்தில் வாசிக்கும் போது அமலைக்கு விரோதமாக யுத்தம் என்ன செய்யும், தலைமுறை இருக்கும்னார். எனக்கு கண்மார்களே, பலவீனங்கள் மனுஷனை வாட்டி வதைக்கு. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆவியில் பலன்லாம் போயிடுது, சரீரத்தில் பலன்லாம் பண்ணல, ஆவியிலையும் பலன்ல. லூக்கா 1:80 லூக்கா 2:40 வாசிக்க, அந்த பிள்ளை வளர்ந்து, யாரு அந்த பிள்ளைங்கிறது? யாரு? யோவான். யோவான். ஏன்னா அந்த யோவான் யாரு? வெட்டுக்கிளி காட்டத்தை கொண்டு வந்தார் யோவான், உலகத்தை கலக்கிய மனிதரவன் அது தொடுவான வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை, வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை, மனமயக்கம் தீமைகளின் தொடக்கம், மனமயக்கம் தீமைகளின் தொடக்கம், சிற்றின்பம் அது எச்சரிக்கை உன்னை நடுவிடமாக்கிவிடும், சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடுவிடமாக்கிவிடும், வசதி தேடி ஓடாதே ஓடாதே தொடுவானம்.
அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே தங்கி இருந்தான். அது 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் எவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நாம் வளர வேண்டியது எதுல வளரணும்? தேவ கிருபை. ஆவியிலே வளரணும், கிருபையிலே வளரணும். ஞானத்தில் வளரணும். பலவீனத்தில் நம்ம போயிடக்கூடாது. அநேக நேரங்கள்ல நமக்கு புரியறதில்ல, நாம பலவீனர்கள் தான். நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, நம்மை பலப்படுத்துகிற ஒருவர். அவரால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும். இந்த ஏரியாவுக்கு தெரியும், ஏன்னா அவர் சொன்னார், எப்பா கேரி பார் வட்டி போச்சு, கேரி பாரில் அது ஓட வட்டி போச்சு. அவர் சொன்னார், சாரி பாத்தில் இருக்கிற விதவைக்கு உன்னை போஷிக்கிறதுக்கு கட்டளை இட்டுட்டேன்ப்பா, ஆல்ரெடி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னார், கட்டளை இட்டேன்னார். அங்கே அப்படி தான் இருக்கு வார்த்தை. சாரி பாத்தில் உள்ள ஒரு ஏழை உதவி ஒரு விதவைக்கு என்னது கட்டளை இட்டுருக்குற, அங்கே வர அவன் ஒன்று தான் இருக்குங்கிறா. அவள் ஒன்றில் கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தா, ஏன்னா பங்குகளை அனுப்பினான் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி. அவள் வீட்டில் குறையவே இல்லை, பஞ்சம் தீர்ற வரைக்கும் குறையலை. இவருக்கு மட்டும் பயம், ஏ மோசே, உனக்கு முதல்ல சொன்னேன், மோசே உபாகமன் 34:7 அவன் சாகும்போது பலன் குறையவே கிடையாது, கண்கள் இருளடையவே, கண்ணு மங்க கூட இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாகும்போது கண் அப்படியே மேலே நோக்கி பார்க்குமா, இவனுக்கு அதெல்லாம் இல்லை, கண்கள் மங்கவும் இல்லை. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆனா இந்த மோசைக்குள்ள இருந்த பலவீனம் என்ன தெரியுமா? மனசுல என்னால என்ன முடியும். கிதியோனுக்குள்ள இருந்த பலமா அதுதான். வீதியாரு கைக்கிரி ரட்சிப்பேன்னாரு. அது எப்படி ரட்சிக்கிறான்னாரு, மீதியான ஒரு மனுஷனை துரத்துகிறது போல நீ என்ன செய்வ, மீதியானியரை முறியடிப்பேனாரு. இவன் நான் மனாசே கோத்திரத்தில் குடும்பத்தில் எளியவையா, என் குடும்பம் மிகவும் மிகவும் எளிமையானது, என் தகப்பன் அப்படின்லாம் இப்படிலாம் தன்னுடைய பலவீனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், எல்லாரிலும் சிறியவன். அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பான். ஆனா பலவீனம் என்ன தெரியுமா, எனக்கு சந்தேகம் இருக்கு, நான் தோல் பதனிடுற ஆளு, இதை வச்சு எனக்கு சந்தேகத்தை உறுதிப்படுத்துங்க. இப்ப தோல் இப்படி கீழே போடுறேன், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், இந்த பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும், ரைட் போனார். எடுத்து ஒரு கிண்ண நடையா உட்கார்ந்து என்ன செய்தான், அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டான், இந்த தோல் காஞ்சிருக்கணும், கிடக்கிற பூமியெல்லாம் என்ன செய்யணும், நனைஞ்சிருக்கணும். இந்த விஷயத்திலையும் கட்டில இட்டார். அப்பவும் அவனுக்கு பயம் போல. நிறைய பேர் வந்திருந்தாங்க. 7 பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார், இப்போது ரொம்ப பேர் இருக்காங்கப்பா, இப்போ வீம்பு பேசுறதுக்கு நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம், வீம்பு பேசிடுவான், நீ போய் சொல்லு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போனான். எத்தனை பேர் ஓடி போயிட்டான், 22,000 பேர் ஓடி போயிட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னால், இது ரொம்ப ஜாஸ்திப்பா, இப்போ தண்ணீரில் ஒன்று இறக்கு குடிக்க வை, அதில் நக்கி குடிக்கிறவ எத்தனை பேர், முழங்கால் ஊன்றி குடிக்கிறவ எத்தனை பேர் பாரு, நக்கி குடிக்கிற 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் மீதியானியர் என்ன செய்தார், புதமுதுகிட்டு ஓட வைத்தார். மீதியான் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சித்தார். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனம் என்னன்னா, என்னால் நம்மால ஒன்றும் கிடையாது, நம்மோடு இருக்கிறவர். நாம பாடுறோம், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர்
ஒருவராய் பெரிய அதிசயங்கள் பெரியவர்கள் கொள்ளி மல்லவர் என கொள்ளை மிகவும் மல்லவர் என கொள்ளை மல்லவர் என கொள்ளை மிகவும் மல்லவர் என கொள்ளை ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் என கொள்ளை ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் என கொள்ளை இயேசு நல்லவரே இயேசு நல்லவரே இயேசு நல்லவரே பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதனால தான் சொல்றாரு பயப்படாதீங்கப்பா, பலவீனத்தில் அவர் தான் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற பலவீனம் என்ன, நம்முடைய பலன் என்ன நமக்கு தெரியலை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை பலப்படுத்துங்க. எல்லா மனுஷனுக்கும் இருந்த பலவீனம், யோனாவுக்கு இருந்த பலவீனம் என்ன தெரியுமா, நான் போய் நினைவேல பேசுனா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, நினைவேல 40 நாளாக கவுக்கப்படுற நான் பேசினவுடனே கவுக்காமல் இருந்துடுவாரா, போப்பா நான் ஓடுறேன்னு ஓடுனான். ஆனால் ஓடுனவனை திருப்பி கொண்டு வச்சார். சாகிற வரைக்கும் அந்த பலவீனம் அவனுக்குள்ளே இருந்துச்சு, எரிச்சலின் ஆவி. அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், நீ உண்டாக்காதது முளைப்பிக்காதது இதுக்கே இப்படி ஆத்திரப்படுற இத்தனை ஜனங்கள் நான் உங்களுக்காக பரிதவிக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்த பலவீனம், சாராளுக்குள்ளே இருந்த பலவீனம் என்ன தெரியுமா, இந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு கட்டப்படட்டும். அதான் அவளுக்குள்ள அந்த பலவீனம். ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன் சந்ததி எப்படி இருக்கும், கடற்கரை மணலைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல. ஆனால் அவளுக்கு என்னது, அவசரப்பட்டு நான் கிளவி என் புருஷன் கிளவேன். எப்படி இனிமே எங்களுக்கு இன்பம் உண்டோ இந்த அடிமை பெண்ணோடு சேரும், அவளாலாவது என் வீடு கட்டப்படணும். கடைசியில் அவளால் தான் வீட்டுக்குள்ளே வந்த பிரச்சனையை. எனக்கு கர்மாவுடைய ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பலவீனம் உண்டு. நோவாவுடைய பலவீனம் என்ன தெரியுமா, தான் பிள்ளைகள் சபிக்கு அவரே காரணமாயிட்டான். ஆபிரகாமுடைய பலவீனம் என்ன, ஆபிரகாமுடைய பலவீனம் சில நேரத்தில் பயம். அடுத்த நாட்டுக்கு போகும்போது நீ என் சகோதரின்னு சொல்லு, கூட அனுப்புனவர் யார், அழைத்தவர் யார், அவரில் நமக்கு முன்னாடி போகிறாரு. ஏன்னா உனக்கு எதிராக குறியும் இல்லை, மந்திரமும் இல்லை, ஒன்றுமே இல்லையே. ஏன்னா நமக்காக யுத்தம் செய்கிறவர் யார், கர்த்தர் இல்லையா. அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா, நான் போய் இதை செஞ்சிருவேனா, நான் போய் இதை செஞ்சிருவேனா. என்ன அவர் யார், சங்கீதம் 57:2 வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். அவர்ல செய்து முடிப்பாரு. சங்கீதம் 138:8 பார்க்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே இதுல 3 வசனத்தை பாருங்க, 138:3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினி, என் ஆத்துமாவிலே பலன் தந்து. முதல்ல ஆத்துமாவில பலன். யோவானுக்கு அங்க பத்மோ தீவுல அதான், பக்தரை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவார். இந்த வேளையில ஆத்துமாவில பலன் போயிடும். சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நடந்துட்டா ஆத்மாவில் பலன் இருக்குமா. நான் கூப்பிட்ட நாளிலே என்ன சொல்கிறார் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, நான் கூப்பிட்ட நாளிலே. சங்கீதம் 138:3, மிக கூப்பிட்ட நாளிலே
எனக்கு மறு உத்தரவு அருளினீர், மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நமக்கு எப்படி பலன் தாராராம்? எண்ணாகமம் 24:8, எண்ணாகமம் 24:8 வாசிக்க கேட்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சரி, காண்டாமிருகத்துக்கொத்த பலன், அது என்ன பலன்? காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் எப்படி? காண்டாமிருகத்தை பார்த்து அவ்வளவு பலம் உண்டு, ஒத்த கொம்பால காரத்துக்கு என்ன செஞ்சிடும்? காட்டுக்குள்ள மாட்டா கவுத்திரும். எல்லா மிருகத்தோட இந்த காண்டா மிருகம் அதுக்கு பலன் ஜாஸ்தி. அதனால்தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். என கண்வாருடைய பலங்கிறது எவரைய ஸ்திரீகள் சொல்றாங்க, யாரு? மருத்துவச்சிகள். யாத்திராகமத்திலே 1 பார்வோன் அரசன் ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை இட்டான்? எவரைய மருத்துவச்சிகள் 2 இருந்தாங்க. அவங்க பேர் சிப்போராள் பூவாள் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த சிப்போராள் பூவாளை கூப்பிட்டு, இந்த இஸ்ரவேல் மக்களில் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்யுங்க? கொண்டு போடுங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே 19:20 அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை மேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 31:10 வாசிங்க பார்க்கலாம். மென்னொரு பலவீனம் இருக்கு. சங்கீதம் 31:10, என் பிராணன் சஞ்சலத்தினாலும், சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. அக்கிரமம் பண்ண பலன் குறையத்தான் செய்யும். ஏன்னா விருதாவாக பலத்தை என்ன செஞ்சிடறோம்? செலவழிச்சிடுறோம். என் அக்கிரமத்தினால வாலிப வயசில் என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ அத்தனை அக்கிரமத்தையும் பண்ணுறது. அதுக்கு பிறகு பலன் போயிடுச்சு. அந்த நாள்லேயே கவனிக்காமல் விட்டுட்டேன், ஆரம்பத்தில் தெரியாமல் விட்டேன். ஐயா அம்மா, பலவீனம் என்பது ஆண்டவர் கொடுக்கறதல்ல. பலவீனத்தில் அவருடைய பலன்தான் விளங்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பலவீனம் விசுவாசத்தில் பலவீனம், ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், மனசாட்சியில் பலவீனம், இருதயத்தில் பலவீனம். சில நேரத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கூட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்றதில்லை. இன்றைக்கு சொல்லுவேன், இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் பலன் தருகிறவர். சங்கீதம் 29:11 படி, கர்த்தர் பலம் தருகிறவர், அவருடைய பலத்தினால நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னும் அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு பலவீனம்னு கேட்டீங்களே, இத்தனை பலவீனங்கள் இருக்குது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இயேசு யார்? பலப்படுத்துகிறவர். நம்முடைய பலவீனத்தில் தாங்குகிறவர் என்பதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தினந்தோறும் தடையில்லாமல் வர்றதுக்கு, தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணி. உதாரணமாக ஒன்று சொல்லுவேன், மதுரையில்
2004 ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டினோம். ஆண்டவர் கிருபையாக கட்டி கொடுத்தார். அதே தொட்டி ரெண்டு விதத்துக்கு பிரயோஜனப்பட்டுச்சு. நல்லதன்னைக்கும் முக்கால் மணி நேரம் தான் வரும், அதை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். ஏன்னா எப்போ ஆத்மா கழிச்சிருந்தோ அன்னைக்கு இருக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டுருவோம். இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். 20 வருஷ காலம் இருந்த இந்த தண்ணீர் தொட்டி அப்படியே தண்ணீர் கடந்து 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 இப்போ கீழே லீக்கேஜ் வந்து முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் விழுந்தாலும் 5 நிமிஷத்தில் உள்ளே போயிடுது, 10 நிமிஷத்தில் கீழே பூமியில் போயிடுது. ஏன்னா அவ்வளவு கசிவு எந்த பக்கம்னு கண்டுபிடிக்க எங்களுக்கும் தெரியல. நான் மற்றவங்களை கூப்பிட்டு அந்த கட்டுறவங்களை காட்டில் அவங்க சொன்னாங்க, ஐயா தொட்டியில் டைல்ஸ் எல்லாம் அப்படி இதாகி போச்சு, தண்ணி போகுது, இதை புதுசாக தான் திரும்பி காங்கிரீட் போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் புதுப்பிக்கணும் அப்படின்னாங்க. எவ்வளோ ஆகணும்? டைல்ஸ் எல்லாம் திருப்பி ஒட்டி அதே மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு படியிறங்கி வந்து கொடுக்கலாம். அது மாதிரி தண்ணி தேங்குறதுக்கு உதவும் மேலே ஸ்லாப் செஞ்சு மூடுறதுக்கு 80,000 ரூபான்னாங்க. ஒரு 16 பேர் வச்சு அது எழும்பணும், அல்லது 10,000 வச்சு 8 பேர் எழும்பணும். ஒருவேளை கத்தர் ஆசீர் வச்சுருந்தா ஒருத்தர் கூட செய்யலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை கூட்டி வர்றதுக்கே வேனுக்கு வாட 4,000, ஒருத்தரையும் சாப்பிடாம கூட அனுப்புறது இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவலாம். எப்படி உதவ? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் கணக்கு ஒப்புக்கிற ஆள், எனக்கு ரசீது கொடுக்குறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. நீங்களும் ஒரு நம்பர் உண்டு, 84-388-52-500 8438-52-500. இந்த நம்பரில் நீங்கள் போட்டுட்டு எனக்கும் அதை சொல்லுவீர்களானால் ரசீது உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அதை கணக்குக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளில் பலவீனம் பலத்தின் மேல் பலம். ஐயா பலவீனத்தில் என் பலன் என்பது பழைய ஏற்பாடு, பலத்தின் மேல் பலன் என்பது புதிய ஏற்பாடு. அந்த பலத்தின் மேல் பலன் அடைந்து தேற்றரவாளனாயிருந்து ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதி. யார் யார் எந்தெந்த பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு தங்கள் படுக்கையில் தான் இருக்கிற அறையில் எழுந்திருக்க முடியாமல் பலவீனத்தினால் இருக்கிற அந்த பலவீனத்தை விடுதலையாக்கும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னபடி ஒவ்வொருவருடைய பலவீனங்களை முற்றிலும் மாற்றுவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries, மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.